from insert test book from the topic in alternating current la irundhu example 7.5 panna parunga a light bulb and an open coil inductor are connected to an AC source through a key as shown. The switch is closed and after some time an iron rod is inserted into the interior of the inductor. The glow of the bulb increase decrease unchanged as the rod inserted. Give your answer appdin solli irukanga. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ இங்கே வந்து இங்கே இஎம்எஃப்க்கு வந்து ஃபார்முலா வந்து இண்டக்டரில் இஎம்எஃப் ஈக்குவல் டு எல்டிஐ பை டிடி அப்படின்னு எடுத்துக்கலாம் மைனஸ் எல்டிஐ பை டிடின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு இருக்கும். இப்போது இதனுடைய இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் போட்டுக்கணும். எக்ஸ்எலுக்கு வந்து எல் ஒமேகா கரெக்டுங்களா எல் ஒமேகா ஹோல் ஸ்கொயர் இன் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் போட்டுக்குங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் அதாவது இந்த பெர்மியபிலிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஒரு அயன் கோர் இன்செர்ட் பண்ணும்போது மியூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது உங்களுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்எல் ஈக்குவல் டு எல் ஒமேகா தானே சொல்கிறோம். அப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்எல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்ஸ்எல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜெட் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓம்ஸ்லால வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஜெட் எடுத்தோம்னா ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஜெட் தானே வருது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஜெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐ குறைஞ்சிடும். கரண்ட் குறைஞ்சுன்னா பவர் வந்து ஐ ஸ்கொயர் ஆறு தெரியும். அப்போ கரண்ட் குறைஞ்சுன்னா பவர் வந்து குறைஞ்சிரும். ஸோ தட் லைட் பல்ப் வில் க்ளோ வித் டிக்ரீஸ் இன் பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ஒரு ஐஎன்ரோட உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது உங்களுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் கூடுறதுனால ரியாக்டன்ஸ் கூடியிருந்தனால கரண்ட் குறைஞ்சிருது அதனால வந்து பவர் ஆஃப் தி பல்ப் க்ளோஸ் வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆன்சரில்.